Assalamu alaikum friends, welcome back to my channel Parveens Recipes. Na Parveen. Inniki nama paaka pora recipe vandu pasta payasam. Pasta vachu superana oru payasam, romba romba nalla irukum. Idu ennoda personal favorite ana oru payasam. Idu neenga paakradhukku munnadi neenga nammoda channel subscribe pannalana subscribe pannidunga. Vaanga video kulla polam. First, 1 liter தண்ணி குக்கர்ல நான் கொதிக்க வச்சிட்டேன் இது கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் சமையல் எண்ணெய் இதோட ஊத்திக்கிறேன் இதுக்கு அப்புறம் 1/2 கிலோ எடுத்து வச்சிருந்த பாஸ்தாவை நான் இதோட சேர்த்துக்கிறேன் இது ஒரு வாட்டி mix பண்ணிட்டு ஒரு விசில் அளவுக்கு வேக வச்சிட்டேன் அவ்வளவு போதும் இது சரியான அளவு வெந்திருக்கும் இப்போ ஒரு 1 liter திக்கான பால் நான் காய்ச்சிக்க போறேன் இது காஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு பாத்திரத்துல நான் சேர்த்துக்கறேன் இதோட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்கறேன் இது கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா சக்கரை சேர்த்துக்க போறேன் நான் ஒரு 1/2 கிலோ சக்கரை சேர்த்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சமா பட்டை சேர்த்துக்கறேன் இப்போ இதோட வேக வச்சிருந்த பாஸ்தாவை நான் சேர்த்துக்க போறேன் பாஸ்தாலாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இது கொதிக்கணும் ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் இது வேகணும் நல்லா சேந்த மாதிரி வரும் சேந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நான் கொஞ்சமா நெய்யில வந்து முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கேன் நிறைய நெய் இருந்தா தேகட்டும்ல அதனால கொஞ்சமா நெய்யில முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கேன் அதை இதோட நான் சேர்த்துக்கறேன் இதுக்கு அப்புறம் அடுப்பு அமைத்திட்டு கொதி நல்லா அடங்கற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு கொதி நல்லா போனதுக்கு அப்புறமா ஒரு அரை மூடி தேங்காவை நான் திக்கா பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை இதோட நான் சேர்த்துக்க போறேன் இந்த அளவு வந்து கொஞ்சம் க்ரீமியா இருக்கும் சூடா இருக்கும் பொழுது நல்ல பாயசமா இருக்கும் கொஞ்சம் ஆறனவுன க்ரீமியா இருக்கும் உங்களுக்கு இன்னும் பாயாசம் மாதிரியே இருக்கணும்னா இந்த தேங்காய் பால் அளவு இருக்குல்ல அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி ஊத்திக்கலாம் இல்ல பால் கூட ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இது மாதிரி நிறைய ரெசிபி நம்மளோட சேனல்ல இருக்கு அஞ்சு வகை நோம்கஞ்சி ரெசிபி அப்புறம் பரோட்டா சால்னா ரெசிபி போஷா கபாப் கோவா கீர் நிறைய ரெசிபி இருக்கு இந்த வீடியோட எண்ட்லயும் சில ரெசிபி நான் சேர்க்கிறேன் அதையும் நீங்க பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாவ் அ நைஸ் டே